காய்ஸ், இன்னைக்கு நம்ம லாக்டவுனுக்கு ரிலேட்டடான மீம்ஸையும் கொஞ்சம் ஃபன்னி மீம்ஸையும் பார்ப்போம். இது என்ன டைம்னா டான் மீம்ஸ் டைம். யாருக்குடா என்கிட்ட கவ? நான் இந்த லாக்டவுன் சொன்னோன்னே கைப்பு காய் எடுக்கா அந்த வண்டியன்ட்டு நம்ம வண்டியை எடுத்து கடைக்காமல் போயிட்டு ஒவ்வொரு பொதியும் தேடி நின்று பொறுமையாக வாங்கிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே தான் நமக்கு நிம்மதியாகவே இருந்தது. அதுமாரி யார் யார் தான் வாங்கினீங்கன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னமாரி எத்தனை பேர் தான் பார்க்கணும். இதுதான் இது லாக்டவுன்றதுனால் திடீர்னு எல்லா பக்கம் ரேட்டு அதிகமாக வைக்கும்போது இந்த சேமியா பாக்கெட், இந்த பிரெட் பாக்கெட் தான் காணாமல் போச்சு. அஞ்சாவது கடையை நின்று பார்த்தா கூட ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கே அஞ்சு பேர் நிற்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு பிரெட் வாங்கிறதுக்கு என் உசுகே போச்சு. அப்பாடா லாக்டவுன் தேவையான எல்லா பக்கம் கிடச்சிச்சின்னு பார்த்தா நம்ம பக்கத்துக்கு ஒரு பொண்ணு திடீர்னு அண்ணா ஒரு ஃபேனுக்கு வித்தானான்னு ஒன்று எனக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சு. இத்தனைக்கும் தக்காளி பழம் வெங்காயம் 20 ரூபாய்க்கு விற்றுது. திடீர்னு இன்னைக்கு போய் நான் 20 ரூபாய்க்கு கேட்டால் ரெண்டே ரெண்டு படத்தை நின்றுட்டோம். உடனே என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் கைஸ் நான் அசிங்கப்பட்டேன். லாக்டவுன் போடுவாங்க ஓகே, மூணு முதல் கடை சவுன் கடையாக தான் இருக்கும். சவுன் கடையை மூணுனே நம்ம மூஞ்ச நமக்காகவே பார்க்க முடியாதான் தான் அடி முடியாக வந்துடுது. அதனால் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி மாதத்துக்கு ரெண்டு டைம் தான் வச்சா போதும். எப்பவுமே 90 கிட்ஸு தான் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதுவே இந்த லாக்டவுனு கொரோனா வைரஸு ஃபங்கஸு எல்லாம் சொல்லி நம்ம 30 கழிச்சு வயசாகினே இருக்குது. 30 வயசுக்கு மேலே பொண்ணு தாங்க மாட்டானுங்க. 28 வயசுக்கு மேலே லாக்டவுன் போட்டுருக்காங்க. 2 வருஷம் தண்டமாக போகுது. என்னடா மயிறு வாழ்க்கை இது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம 90 கிட்ஸுக்கு மகஞ்சு மேலே தான் நடக்குது. நம்ம பேரண்ட்ஸே லவ் மேரேஜுக்காக ஓகே சொன்னாலும் நமக்கு லவ் பண்ண ஒரு நாதிக நமக்குமே 90 கிட்ஸுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாத போது நம்ம 2K கிட்ஸுக்காக செம்மையாக ஃபன் பண்ணுக்காங்க. 2K கிட்ஸுக்காக பூந்து வாடுறாங்க அவங்க. நமக்கு அதுமாதிரி 90 கிட்ஸுக்காக இதை பார்த்து ஏக்கம் அடிச்சு சூசைட் பண்ண தான் கடைசி வரணும். நைஸ் பார்த்தீங்க, யூடியூப் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. திடீர்னு ட்ரெண்டிங் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஷார்ட்ஸுன்னு டிக்டாக் மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட்ஸும் நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு. பட் ஆனால் நமக்கு ட்ரெண்டிங் இருந்தது மாரி இந்த ஷார்ட்ஸ் இருக்குமான எனக்கு தெரியல. நம்ம ஸ்கூல்லே எப்போயே தான் ஸ்போர்ட்ஸே நடத்துவாங்க. அதுக்கும் சரி கிரிக்கெட்டு ஏங்குவோம். ஃபஸ்ட்டு பாக்கு 6 அடித்து நம்ம கிரஷை நம்ம கைக்கு போட்டுப்போன்னு பார்த்தா நமக்கு அதுக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு பவுலிங் கொடுத்து ஃபஸ்ட்டு பாகை யாக்க கடிச்சு போர்டாக்கி நமக்கு கிரஷை முன்னாடி அசிங்கப்பட்டு அவன் மூஞ்சிக்க முடிக்க முடியாத மாரி பண்ணுவாங்க. இதுமாரி உங்களுக்கும் நடந்திருந்தால் தீர கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம எல்லாருக்கும் ஒரு நகை ஃப்ரெண்டு இருப்போம். எல்லா மீம்ஸுக்குமே போய் நம்ம டேக் பண்ணிப்போம். அது நமக்கு இருக்குமோ இருக்காதோ தெரியாது, ஆனால் டேக் பண்ணி வச்சுக்குவோம். அதுமாரி நகை ஃப்ரெண்ட்ஸை நம்ம கையெடுத்து கும்பிட்டு அவங்க மண்ணுக்கு தோண்டி புதைச்சிடணும். ரொம்ப நாள் கழிச்சு நீ நான் வாட்ஸ்அப் போகும்போது என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸில் ஏன் போட்டிருந்தது. சரி என்ன தான் இருக்குன்னு உங்கள் போய் பார்த்தா ரிப்புன்னு போட்டிருந்தது. சரி ஏன் இப்படி போட்டான்னு போய் பார்த்தா ரெண்டாக கால் பண்ணேன், ரெண்டாக மெசேஜ் பண்ணேன், நீ ரிப்ளை பண்ணுங்கள். சரி கொரோனா உனக்கு தூக்கின்னு போயிடுச்சுன்னு நினச்சி உனக்கு ஸ்டேட்டஸ் போட்டான் நம்மச்சான் சாய்டானுங்க. காய்ஸ் இந்த கொரோனா வைரஸ் இந்த லாக்டவுன் கேட்டு கேட்டு ரொம்ப அறுத்து போச்சு. அதனால் நான் நித்யானந்தாவோட ஊருக்கு எவ்வளோ சவாலும் சரி ஒரு விசா எடுத்துன்னு போயிட்டு அந்த ஊர் ஒரு வருஷம் தங்கிட்டு கொரோனாக்காக முடிஞ்சவுடனே பொறுமையாக வாங்கானது. நீங்கள் நினைப்பீங்க நீ எதுக்கு அங்கே போகன்ட்டு, அதுக்காகவும் தான் போவேன். இருந்தால் சரி அவருக்கான கூட நம்ம பேக் எட்ஸ் டீமோட இணைஞ்சி ஒரு காட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயம் நகை அங்கேயே தின்னு பெருத்து லாக்டவுன் முடிஞ்சவுடனே வாங்கானதுதான். ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம இந்த கொரோனாக்கு அப்புறம் வாழவே முடியும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதேமாரி நிறைய மீம்ஸ் அது வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு என் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து எனக்கு புதுசு புதுசு ஐடியா கொடுனா கொடுங்க. தேங்க்யூ கைஸ் பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும். நீங்களும் பார்த்து ஜாலியாக இருக்கலாம்.